ஏற்காடு வட்டம் ஜெரினாக்காடு கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. இந்த கோவில் பாரம்பரியம் மிக்க நூற்றாண்டு கடந்த கோவிலுங்க. 1905வது வருஷம் எங்கள் மூதாதையார் முன்னோர்களால் இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தொடங்கப்பட்டு 1936 ஊருக்கு நடுவில் இருக்கணும்னு சொல்லி இங்கே கொண்டுட்டு வந்து ஒரு சின்ன கோவிலாக வச்சுருந்தேங்க. சின்ன கோவிலுக்கு பிறகு 1936 பிறகு 1952 எங்கும் பெரியவங்க ஒரு சின்ன கோவிலாக எடுத்து கட்டியிருந்தாங்க. அது அப்படியே எங்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையிலேயே இதுக்கு இரண்டு பரிவார தெய்வங்கள், ஒன்று ஸ்ரீ முனியப்பனும் எல்லையாகவும் ஒன்று சங்கிலி முனியப்பனாகவும் வச்சு இதை வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்துட்டு எங்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையில் இதை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. இதை சிறப்பாக செய்கிறதுக்கு எங்கள் இந்த ஊர் பொதுமக்களும் எங்கள் கோவில் கமிட்டியும் எங்கள் விழா குழுவும் எல்லாருடைய ஒத்துழைப்பிலும் மதம் சார்ந்த இல்லாமல் மதத்தை கடந்து எல்லா மதமும் சேர்ந்து எல்லா மதத்தினரும் சேர்ந்து வழிபடுற ஒரு தெய்வமாக இதை வந்து நாங்கள் வந்துட்டு சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோங்க. நூற்றாண்டு கடந்துடுச்சு, இருந்தாலும் அரசாங்கத்து வழியிலையோ எங்களுக்கு எந்த விதமான உதவிகள் இல்லைன்னாலும் எங்கள் ஊர் மக்களும் எங்கள் கோவில் கமிட்டியும் இந்த விழா குழுவும் எங்கள் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து சீரும் சிறப்புமாக இதை வந்து நூற்றாண்டு கடந்து செஞ்சிட்ருக்குறோங்க. மேலும் வளரணும். இந்த விழா வந்துட்டு மும் மதத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த விழா பண்ணுறத வந்துட்டு வெளியில் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலை, வெளியில் போகலை. இது வெளியில் தெரிஞ்சுக்கணும். இங்கே மதம் கடந்து மதம் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு வழிபட்டு சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இது இப்போ வந்துட்டு இந்த கமிட்டி வந்து 1989 ஆரம்பித்து முதல் கும்பாபிஷேகம் 1998 ரெண்டாவது கும்பாபிஷேகம் 2012 அதுக்கு பிறகு 2024 இது மூணாவது கும்பாபிஷேகமாக வெற்றிகரமாக இந்த கோவில் கமிட்டி வந்துட்டு சீரும் சிறப்புமாக பண்ணியிருக்கு. இந்த கோவிலினுடைய அடுத்தது வந்துட்டு இளையோர்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் வந்து இது பண்ணோம். இதில் மகளிர் குழுவும் சேர்ந்து இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவும் பண்ணியிருக்கிறாங்க. இது மீண்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைவு நாள் இந்த 48வது நாளில் உங்களுடைய இது இந்த தொலைக்காட்சி வாயிலாகவும் இந்த மதம் கடந்த சார்ந்த இந்த கோவிலில் வந்துட்டு நீங்களும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் கோவில் சார்பாகவும் எங்கள் கோவில் கமிட்டி சார்பாகவும் எங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிஞ்சு. இந்த கோயிலோட அதிசயத்தை என்னன்னா இந்த கோயிலோட அதிசயம் என்ன சொல்ல வரீங்க? நூறாண்டுகள் கடந்தும் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல இந்த கோயிலோட சிறப்பு சொல்லுங்க. இந்த கோவிலோட சிறப்பு எது வேணாலும் இங்க வந்து சிறப்பா வேண்டுதல் வச்சா இங்க நடக்குங்கிறது வந்துட்டு ஒரு ஐதீகம். இத வந்துட்டு உங்களுக்கு நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையில் நாம் வந்துட்டு இதை வந்து பின்பற்றி அதை அது வழியாகவே நாங்கள் இன்னமும் அந்த பாரம்பரியம் தவறாமல் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. எல்லா மதத்தினரும் வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால தான் உங்களுக்கு இங்கே வந்து இந்த மத எல்லா மதத்தாரும் இங்கே வந்து உங்களுக்கு இந்த அம்மனை வந்து வழிபடுறாங்க. இப்போ இருக்கிற கமிட்டியில் வந்துட்டுங்க கமிட்டி தலைவராக ராமமூர்த்திங்க, உதவி தலைவராக ஏடி பாலுங்க, செயலாளராக ரவிங்க பி ரவி, உதவி செயலாளராக மதியழகனுங்க, பொருளாளராக வந்துட்டு ராமகிருஷ்ணனுங்க. இதில் வந்துட்டு வயசில் மூத்தவரும் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை போடுறாகவும் பத்மநாமன் ஒருத்தருங்க வயசில் பெரியவர். அதுக்கு அடுத்தபடியாக அந்த உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டுட்டு போகிறதுல இந்த விழா குழுவில் மூணு பேருக்கு அதிக பங்குங்க. அதில் ஏஎம் அசோக் ஒருத்தருங்க, ரெண்டு ஏவி மூர்த்தி ஒருத்தருங்க, அடுத்தது பெருமாள் ஒன்றுங்க, பெருமாள் மனோகருங்க, ஜி ராமன், தங்கமஸ்தான், சேகர், மதியழகன், வேணுகோபால். இந்த நிர்வாகத்தில் வந்துட்டு
ஊர் நம்ம வழிமுறைப்படி பார்த்துக்கிட்டாங்க. விழா குழுல ஒரு 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அடுத்த நிகழ்வுல சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாரம்பரிய முறைப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மள வந்துட்டு சாம்பார் கவுண்ட வாரியார் அப்படின்னு சொல்றதுல நாட்டாமையா நெஞ்சப்பணும். சாம்பாரா ஜெகநாதன்ற நானும், ஊர் வாரியாரா வந்துட்டு லட்சுமி அம்மாங்கிறவங்களும், அதுக்கு துணை நாட்டாமையா ராமேஷன் ஒருத்தரும் இதை வந்துட்டு அப்படியே இருந்து முழுக்க முழுக்க கமிட்டியினுடைய இயக்கத்தில் வந்துட்டு இது வந்துட்டு பாரம்பரிய மிக்க கோவிலா வெளியில் எட்டுமணி. இது வந்துட்டு உங்கள் தொலைக்காட்சி வழியில் இன்னும் சிறப்பாக எங்களுக்கு வந்துட்டு வெளிக்கொண்டு வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எங்கள் ஊர் சார்பாக உங்களுக்கு வேண்டி விரும்பி அதனால்